மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரும் வணக்கப்பா. இந்த வாரத்திருவில் இயல் எட்டு மட்டும் பத்தாப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் எட்டு மட்டும் இந்த வாரத்திற்கு வைத்துக்கொள்வோம். இயல் எட்டு சங்க இலக்கியத்தில் அறம், காலக்கணிதம், ராமானுஜ நாடகம், பாவகை, அனைத்து வாய்ப்பாடு. இந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு பகுதியில் உள்ள இயல் எட்டில் பகுதியில் உள்ள நான்கு தலைப்பு மட்டும் இந்த வாரத்திற்கான வாரத்தெருவு. சங்கிலத்தில் அறம், காலக்கணிதம், ராமானுஜ நாடகம், பாவகை, அலைகிடுதல். பார்க்க இப்போ ஒன்றா பார்ப்போம். கடிதம் எழுதுக. இயல் எட்டு உள்ள கடிதம் எழுதுக. உங்கள் தெருவில் மின்விளக்குகள் பழுதடைந்துள்ளன. அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவண செய்யும்படி மின்வாரிய அலுவலருக்கு கடிதம் எழுதுக. இதை ஐந்து ஐந்து மதிப்பெண் உள்ள வேணாக்கள் கேட்கலாம். இதை பாருங்கள். உங்கள் தெருவில் மின்விளக்குகள் பழுதடைந்துள்ளன. அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வதற்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவண செய்யும்படி மின்வாரிய இயக்குநருக்கு ஒரு கடிதம் எழுதுக. அனுப்புனர் உங்கள் பேர் எழுதிக்குங்க. 23 வள்ளலார் சாலை, நாக்கந்தம்பாளையம், பரமத்தி உலகத்தலகா, நாமக்கல் மாவட்டம். அடுத்த பெறுநர் இயற்று மின்வாரிய செயற்பொறியாளர் அவர்கள், செயற்பொறியாளர் அலுவலகம், நல்லூர், பரமத்தி உலகத்தலகா, நாமக்கல் மாவட்டம். ஐயா, பொருள் திருவிளக்குகள் பழுது நீக்குதல் தொடர்பாக. வள்ளலார் சாலையில் கடந்த 2 மாதங்களாக தெருவிளக்குகள் பழுதடைந்துள்ளன. எங்கும் இருளாக உள்ளது. சாலையில் நடந்து செல்பவர்கள் பள்ளம் மேடு தெரியாமல் இடறி விழுகின்றனர். இருளை பயன்படுத்தி சில திருட்டு சம்பவங்களும் நிகழ்ந்துவிட்டன. நகராட்சியில் பலமுறை எங்கள் இன்னல்களை கூறியும் விளக்குகள் மாற்றப்படவில்லை. எம் தெருவில் பழுதடைந்துள்ள விளக்குகளை மாற்றித்தர ஆவண செய்யும்படி பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். இப்படிக்கு திருமக்கள் சார்பாக பேர். அடுத்து கண்டிப்பாக உரைமேல் முகவர் எழுத வேண்டும். தேதி போட்டுங்க. அன்றைக்கி தேர்வு எழுத தேதி போட்டுக்குங்க. அடுத்து உரைமேல் முகவரி பெறுநர் உயர் மின்வாரிய செயற்பொறியாளர் அவர்கள், செயற்பொறியாளர் அலுவலகம், நல்லூர், பரமத்தி உலகத்தலகா, நாமக்கல் மாவட்டம். இது முதல் கேள்வி. இதை பார்த்துக்குங்க. அடுத்துலாம் புக் பே கொஸ்டின் பார்த்துருவோம். புக் பே கொஸ்டின் கொள்வோர் கொள்க, கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. இது அடி எதுகையை எடுத்துழுதுக. இலக்கம் குறிப்பு தருக. இது கேட்டிருக்காங்க. இது அடி எதுகை என்பது பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்றுவர்கள் வருவது இதுகை. அடி எதுகை கொள்வோர் இல், அடுத்து இல் உள்வார்த்தை, இது அடி எதுகை. அடுத்து இலக்கண குறிப்பு கொள்க குறைக்க அப்படின்பது வியங்கோல் வினைமுற்று. இதானது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து குறள் வெண்பாவின் இலக்கணத்திலிருந்து எடுத்துக்காட்டுருக. குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. குறள் வெண்பா பாருங்கள். குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. குறள் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று குறள் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று 2 அடிகளை பெற்று வரும். அடுத்து செப்புலசை பெற்று வரும். முதலடி 4 சீராகவும் 2ம் அடி 3 சீராகவும் வரும். எடுத்துக்காட்டு கற்க கற்ற கற்பவை கற்றவை நிற்காதகத்தாக. அடுத்த ஸ்டெப்பு ஈற்று சீர் 4 மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் கொண்டு முடியும். இதுதான் 2 மதிப்பெண்ணா. அடுத்த வினா அவயம் குறிப்புரைக. அவயம் குறிப்புரைக
அவயம் குறிப்பாக பாருங்க, அவயம் குறிப்பாக அவயம் என்பது அவயம் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் அறக்கொண்ட நெறிமான் அவயம் என்று புறநாற்று பாடல் பாராட்டப்படுகிறது. அடுத்து உறையூரிலிருந்த அவயம், உறையூரிலிருந்த அற அவயம், மதுரையில் இருந்த அற அவயம் பற்றி மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சி போன்ற இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. அடுத்து அங்குள்ள அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று போற்றப்படுகிறது. இது அவயம். அவயம் என்ற கேள்வி, அவயம் அரசனின் அறநெறி ஆட்சிக்குட்பட்டது என்றதான் கேள்வி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.